சில பேர் தொண தொணான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னமோ பேசுறக்கே பிறந்தா மாதிரி 24 மணி நேரமும் சலிக்காமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. காதே வலிக்குது, கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறியா அப்படின்னு யார் சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கிறதுக்கு முதல் காரணம் தெரிஞ்ச எல்லாத்தையுமே அடுத்தவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம். ரெண்டாவது விஷயம், பேசலினா எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு மற்றவங்க நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறக்காக பேசுறது. மூணாவது விஷயம், அடுத்தவங்கள பேச விடவே கூடாது, பேசுனா அவன் பெரிய மனுஷனாயிருவான் அப்படின்னு நினைக்கிறது. முக்கியமாக இந்த மூன்று காரணங்களால தான் அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக இப்படி பேசிகிட்டே இருக்கிறீங்க, உங்களோட வார்த்தைகளுக்கான மரியாதை எங்கேயுமே கிடைக்காதே, எல்லாரும் கேலிதானே பண்ணுறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டால் கூட, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் பேசாமல் இருக்கணும்னு தான், ஆனால் என்னால் முடியறதே இல்லை, என்ன தான் செய்கிறது, ஆனால் தினமும் உறுதிமொழி ஏற்றுட்டே இருக்கிறேன் அப்படின்னு புலம்புறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. பேசுறதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல உறுதிமொழிகள் எடுத்துக்கிறாங்க. ஜாக்கிங் போகணும், டயட்டில் இருக்கணும், டிவி பார்க்கக்கூடாது, செல்லு கம்மியாக பார்க்கணும், அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு நிறைய ரெசல்யூஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் எதையுமே அவங்களால ஃபாலோ பண்ணவே முடியறதில்ல. எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளார போகலாமா? ஒரு காட்டில் எப்பொழுதுமே லொட லொடன்னு பேசிகிட்டே இருக்கிற குருவி ஒன்று இருந்துச்சான். 24 மணி நேரமும் பேசிகிட்டே இருக்குமா. காலையில் எந்திரிக்கும், காடு முழுக்க போகும், மற்றவங்களோட கதையெல்லாம் கேட்டுட்டு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக பொருளி பேசும். யாரையுமே மதிக்காது, நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வம் வேற. இந்த பொருளி பேசுகிற இந்த குருவியால் எப்பொழுதுமே காட்டுக்குள்ளார சண்டையோ சண்டை. இதனால் பறவைகளோட தலைவனான கழுகுக்கு ஒரே தலைவலி, எப்படியாவது இந்த குருவியை திருத்தணும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு குருவியிடம் ஒரு நாள் பேசிட்டும் இருந்துச்சான். அப்போ குருவி வழக்கம் போல் தன்னை பற்றி தற்பெருமையாக பேச ஆரம்பிச்சிச்சான். என்னால் முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது, முடியாது அப்படிங்கிற சொல்லே என்னோட அகராதியிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அதை கேட்ட கழுகு, அப்படியா, எல்லாமே உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். ஆமாம் தலைவரே, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, மலையை தூக்கணுமா, வானத்தை கீழே கொண்டு வரணுமா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சான். கழுகு சிரிச்சுட்டே, வேண்டாம் விடுங்க, அது உங்களால் முடியாது அப்படின்னுச்சான். நீங்கள் சொல்லுங்கள், அதை ஒரு சவாலாகவே ஏற்றுக்கிட்டு செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உங்களால் ஒரு மாதத்துக்கு அமைதியாக யாரு கூடயுமே பேசாமல் ஒரு மாதத்துக்கு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிச்சான். ஏ, இது எனக்கு ரொம்ப ஈஸியானது, வேறு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், என்னோடய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சவாலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிச்சான். இதை முதல்ல செஞ்சு முடிங்க, அப்புறமா கஷ்டமானதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் கழுகு. சரி தலைவரே, இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து 1 மாதத்துக்கு யாரு கூடயுமே நான் பேசாமல் இருப்பேன். நீங்களே பார்த்து என்னோட மன உறுதியை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து நான் மௌனமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் மௌனமாக இருக்க ஆரம்பிச்சிச்சான். அமைதியாக இருக்கிறது ரொம்ப எளிதானது அப்படின்னு எப்படியோ ஒரு நாளும் கழிஞ்சிருச்சு. ஆனால் 2வது நாளில் அதனோட மனசில் பேசாமல் இருந்ததோட பாரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. 3வது நாள் மனசும் தலையும் கனமாக இருந்துச்சு. 4வது நாளோ குருவிக்குள்ள விசித்திரமான அமைதியின்மை இருந்துச்சு. காட்டுக்குள்ள மற்ற விலங்குகள்லாம் பேசிகிட்டே இருக்கும், அதை பார்த்த குருவிக்கும் அவங்கக்கிட்ட போய் பேசணும், தன்னோட கருத்தையும் முன்வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சான். ஆனால் அது ஏற்றுக்கொண்ட சவால் அந்த குருவியை தடுத்துச்சு. பேசாமல் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்துச்சான். இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. குருவிக்கு காய்ச்சலே வந்துருச்சு, தலையே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சாப்பிடவோ ஏன் தண்ணி குடிக்க கூட இஷ்டம் இல்லாமல் போயிருச்சு. இதுக்கு மேலே முடியாது, பேசாமல் பேசிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தோட கழுகின் முன்னாடி போய் நின்றுச்சான். சைகையின் மூலம், தலைவரே நான் பேசணும், எதுவுமே பேசாமல் என்னால் சுவாசிக்க முடியல, மூச்சு திணறது, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னுச்சான். என்னோட சவாலை பேசாமல் நான் விட்டுட்டா அப்படின்னு சொல்லிச்சான். பார்த்த கழுகு சிரிச்சிச்சான். அது உங்களோட இஷ்டம், உங்களை மாதிரி பல பறவைகளுக்கு சவால் விட்டேன், உங்கள் கொஞ்ச நாள்லையே அந்த சவாலை விட்டுட்டு தோல்வியை ஒப்புக்கிட்டாங்க, உங்களாலையும் முடியலனா நீங்களும் தோல்வியை ஒப்புக்கொண்டு பேச ஆரம்பிங்க. ஆனால் ஒரு விஷயம், யார் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறாங்களோ அவங்களால மட்டுமே மன வலிமையோட திடகார்த்தமான மனசோட இருக்க முடியும், அவங்க மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிச்சு பெரிய மனுஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சான். இன்னைக்கு இந்த சின்ன விஷயத்த உங்களால் செய்ய முடியல அப்படின்னா, இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற பெரிய பெரிய சவால்களையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க, முடிவு உங்கள் கையில் அப்படின்னு பேசி முடிச்சுதான். குருவி எதுவுமே பேசாமல் தன்னோட கூட்டுக்குள்ளார போய் அடைஞ்சிக்கிச்சான். அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வரும், பிறகு கூட்டுக்குள்ளார போய்க்குமா.
15 நாள் இப்படியே போயிடுச்சு. மற்ற பறவைகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி லொட லொடன்னு பேசிகிட்டு இருந்த குருவி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு. 15 நாள் முடிஞ்சு குருவி மறுபடியும் கழுகு பார்க்க வந்துச்சான். தலைவரே, என்னோட வாய் தான் பேசாமல் இருக்குது, ஆனால் என்னோட மனசு பேசிக்கிட்டே இருக்குது. மனசுக்குள்ளார நிறைய கேள்வி எழுதிட்டே இருக்குது. இப்போவும் என்னோட சவால் நீடிக்குதா, இல்லை நான் என்னோட சவாலை தோத்துட்டேனா அப்படின்னு சைகையிலேயே கேட்டுச்சான். ஆமாம் குருவி, இன்னும் உன்னோட சவால் தொடருது. மற்றவங்க பேசுகிற குரல் உன்னோட காதில் விழும் வர உன்னோட மனசு பேசிகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேசுவீங்க அப்படின்னுச்சான். பேசுகிற சத்தமும் தனக்கு கேட்கக்கூடாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்ச குருவி மீண்டும் கூட்டுக்கு போகாமல் காட்டோட வெகு தொலைவுக்கு போச்சான். ஒரு மாதம் ஆயிடுச்சு. மீண்டும் குருவி கழுக பார்க்க வந்துச்சான். பிற பறவைகளுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன குருவி பார்க்கறக்கு இன்னும் அழகாக அமைதியாக இருந்துச்சான். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இனிமையாகவும் கவனமாகவும் பேசிச்சான். பிறகு கழுகையும் பார்த்துச்சான். கழுகு, ரொம்ப சந்தோஷ குருவி, சவாலில் நீ ஜெயிச்சு காட்டிட்ட. வாய் தான் எதுக்குமே நீ லாய்க்கில்லை அப்படிங்கிற மற்றவங்களோட சொல்ல நீ பொய்யாக்கிட்ட. குருவி, பேசாமல் இருந்த இந்த 15 நாளில் உனக்குள்ளார என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டுச்சான். இந்த காட்டிலிருந்து வெகு தூரம் யாருமே இல்லாத சத்தமே கேட்காத இடத்துக்கு போனேன். ரீதியாக யோசிச்சு பார்த்தபோது தான் நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயமே புரிய வந்துச்சு. என்னுடைய குடும்பத்தினர், நண்பர் மற்றும் பறவைகள், விலங்குகளிடம் எவ்வளோ மோசமான வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். நான் தான் பெரியவன், நான் சொல்கிறதா சரி அப்படின்னு பேசியதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத முதல் முறையாக உணர்ந்தேன். இப்போது என்னோட மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. என்னோட மனசில் எந்த எண்ணமும் இல்லை. என்னை சுற்றியோ இவ்வளவு நிம்மதியை நான் உணர்ந்ததே இல்லை. இப்போ என்னை சுற்றி பல பேர் இருந்தும் தனியாக அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே சரியாக புரிஞ்சிக்க முடியுது. இத்தனை நாளாக பேசுனா மட்டும்தான் மனசோட பாரம் குறையும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அமைதியாக இருந்தாவே போதும், மனசோட பாரம் குறையும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுதான் குருவி. எடுத்த சவாலை ஜெயிச்சிட்ட குருவி, உன்னோட மன உறுதியை பார்த்து நானே பிரமிச்சு போயிட்டேன். நம்ம கூட்டத்தோட அடுத்த தலைவனை நான் என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வெகுவாக பாராட்டிச்சான் கழுகும். ஒவ்வொரு வருஷத்தோட தொடக்கமும் ஒவ்வொரு மாதமும் ஏன் ஒவ்வொரு வீக்கெண்டும் எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. ஜாக்கிங் போகணும், நேரத்தில் எந்திரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதை செய்ய முடியறதே இல்லை. இந்த குருவி எப்படி அதை ஒரு சவாலாகவே எடுத்து செஞ்சு முடிச்சுது பார்த்தீங்களா? இனிமேல் எடுக்கிற ஒவ்வொரு ரெசல்யூஷனையும் ஒரு சவாலாகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்களே சவால் விடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீ செய்கிற செஞ்சு முடிக்கிற உன்னால் முடியும். இது நான் எனக்கே விடுத்துக்கிற சவால் அப்படின்னு நினச்சிங்கனாவே போதும், எந்த ஒரு வேலையும் உங்களால் சரியாக செஞ்சு முடிக்க முடியும். நீங்கள் நினச்சதை அடைய முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும்.